பிரைஸ் த லார்ட். பைபிள் உலகத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த நாளிலே ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சில யோசனைகளை குறித்து பார்க்கப் போகிறோம். நாம் சில நேரங்களிலே செய்கின்ற தவறான காரியங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கிழைக்க செய்கிறது. இந்த நாளிலே நாம் கைப்பிரதிகளை எப்படியெல்லாம் விநியோகிக்கலாம் என்று சில யோசனைகளை குறித்து பார்க்கப் போகிறோம். இதை உபயோகித்து பாருங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கைப்பிரதியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் முன்பு நாம் அதை வாசிக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான காரியமாகும். இந்த காலகட்டத்தில் மிகவும் மோசமான தவறான கொள்கைகளுடைய கைப்பிரதிகள் மலிந்து கிடக்கின்றன. இவைகள் இலவசமாக கோடிக்கணக்கில் விநியோகிக்கப்படுகின்றன. அது நன்மையன்றி தீமை செய்துவிடாதபடிக்கு அவற்றை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற மொழிகளில் உள்ள எல்லா கைப்பிரதிகளையும் நம்மால் வாசிக்க முடியாது. அவற்றை நாம் மற்றவர்களை கொண்டு மொழிபெயர்த்து வாசிக்க சொல்லி கேட்கலாம். தீங்கிழைக்கக்கூடிய கைப்பிரதிகளை தவிர எந்த நன்மையும் தராத கைப்பிரதிகளும் அநேகம் உள்ளன. ஆகவே நாம் கைப்பிரதிகளை முதலாவது கொடுப்பதற்கு முன்பாக நாம் அதை வாசித்து அது அவர்களுக்கு நன்மை தருகின்றதா இல்லை தீமையை ஊக்குவிக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே கைப்பிரதியை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நாம் அதை வாசித்து பார்க்க வேண்டும். கைப்பிரதி நாம் கொடுக்கிற நபருக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும். ஒருவருக்கு சிறந்ததாக காணப்படும் கைப்பிரதி மற்றவருக்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே அவருடைய எண்ணத்திற்கேற்றாற்போல நாம் கைப்பிரதிகளை கொடுக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கைப்பிரதிகளை கையில் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் பெரிய அளவில் கைப்பிரதிகள் இருந்தாலும் பெரும்பான்மையானவைகள் ஒன்றுக்கும் உதவாதவைகளாகும். சந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற சிறந்த கைப்பிரதிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை வகைப்படுத்தி அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும். படித்தவர்களுக்கு சில கைப்பிரதிகளை நாம் ஈஸியாக கொடுக்கலாம். ஆனால் சில படிக்காதவர்களுக்கு நாம் எளிதாக புரியக்கூடிய அளவிலே நாம் கைப்பிரதிகளை வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு சில கைப்பிரதிகளை கொடுக்கலாம். நாம் கிராமங்களுக்கு சென்றால் அங்கு சில இரட்சிப்பை பற்றி கொடுக்கலாம். சில வியாதியஸ்தர்களை நாம் சந்தித்தால் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களெல்லாம் செய்தார் என்ற கைப்பிரதிகளை அவர்கள் கொடுக்கலாம். ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கைப்பிரதிகளை நாம் கையில் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். தேவனுடைய வழிநடத்தலை நாம் நாட வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. கைப்பிரதிகளை தேர்ந்தெடுக்கும் போது ஜபம் பண்ணிவிட்டு தேர்ந்தெடுத்தவற்றை விநியோகிக்கும் போது கடவுள் நம்முடைய பரலோகத்திலிருந்து வரும் ஞானத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் நாட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். கைப்பிரதியை கொடுத்ததும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாட வேண்டும். கைப்பிரதியை கடமைக்காக கொடுக்க வேண்டுமோ என்று கொடுக்காதீர்கள். தயவு செய்து கடமைக்காக கைப்பிரதியை கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அது அந்த கைப்பிரதி மாத்திரம் அநேகருடைய வாழ்க்கை மாற்றியிருக்கிறது என்று பல சாட்சிகளை நாம் கேட்டிருக்கலாம். அதை கண்கூடாகவே பார்த்திருக்கலாம். கொடுத்த கைப்பிரதியை தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவரை நோக்கி நாம் அன்றாட வேண்டும். கைப்பிரதியை கொடுத்துவிட்டு நாம் ஊழியம் செய்து முடித்து விட்டோம் என்று எண்ணாமல் கொடுத்த கைப்பிரதியை ஆண்டவர் ஆசீர்வதித்து வாங்கின நபருக்கு ஆண்டவர் அந்த சுகத்தையோ அந்த செல்வ செழிப்பையோ இல்லை இரட்சிப்பையோ கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அன்றாட வேண்டும். முக்கியமான வாக்கியங்களில் அடிக்கோடிட்டு கைப்பிரதிகளை கொடுக்கலாம். இப்பொழுது நாம் ஒரு கைப்பிரதியை ஒரு நபருக்கு கொடுப்போம் என்றால் அதில் முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்பொழுது அவர்களுக்கு பார்க்கும்போதே அந்த வார்த்தை அவர்களுக்கு எளிதாக ஒரு தூண்டலை ஏற்படுத்தும். ஆகவே சாதாரணமாக மனிதர்கள் எதிலும் ஆர்வமுள்ளவர்கள். ஏன் அடிக்கோடிட்டு இடப்பட்டிருக்கிறது என்று அறிய ஆவலாய் வாசிக்க துவங்குவார்கள். உங்கள் அலுவலகத்திலும் கைப்பிரதிகளை பிறர் காணும் இடத்தில் வைப்பது நல்லது. அலுவலகத்திற்கு வருகிறவர்கள் அதை வாசிப்பார்கள். எனக்கு தெரிந்தவர் ஒருவர் பேப்பர் வெயிட்டில் சில வார்த்தைகளை எழுதியிருந்தார். அது அவர் அலுவலகத்திற்கு வந்தவர்கள் எல்லார் மனதிலும் ஒரு ஆழ்ந்த அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியது. நாம் கூட இந்த ஆட்டோவில் பார்க்கலாம், இந்த இருசக்கர வாகனங்களிலே பார்க்கலாம், அல்லது நான்கு சக்கர வாகனங்களிலே கூட பார்க்கலாம். சில வாக்கியங்களை நாம் அதிகமாக வாசிப்போம். ஆகவேதான் இந்த கைப்பிரதிகளை அடிக்கோடிட்டு நாம் காண்பிக்கும் போது அவர் வாங்குகின்றவர்கள் உடனடியாக பார்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் இருக்கும். கைப்பிரதிகளை விநியோகிக்க வெட்கப்படக்கூடாது. அநேகர் மற்றவர்களுக்கு கைப்பிரதிகளை கொடுக்கும்போது
அதை குறித்து வெட்கப்படுகிறார்கள். வெட்கத்துடன் நீங்கள் கைப்பிரதியை கொடுத்தால் அவர்கள் அதை வாசிக்காமல் போகலாம். ஆனால் கைப்பிரதியை கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு தயை காண்பிக்கிறீர்கள் என்று உற்சாகத்தோடும் வாசிப்பதற்கு ஏற்ற ஒன்றை கொடுக்கிறீர்கள் என்ற உறுதியோடும் கொடுத்தால் அவர்கள் அதை உடனே வாசிப்பார்கள். நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கும்போது இந்த சிறிய துண்டிலிருந்து நான் பெருத்த நன்மைகளை பெற்றிருக்கிறேன், நீங்களும் இதை வாசித்து பாருங்கள், நீங்களும் பெரிய நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லலாம். நீங்களும் இதை வாசிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தோமென்றால் நாம் கொடுக்கிற கைப்பிரதிகள் உண்மையாகவே அவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென்.